தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வளம் வரும் தனுஷ் நடிப்பில் இந்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியான திரைப்படம் கேப்டன் மில்லர். அருண் மாதீஸ்வரன் இயக்கத்தில் இந்த படத்தை சத்யஜோதி ஃபிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது. இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ் இசையமைத்திருந்தார். இதில் பிரியங்கா மோகன், சிவராஜ்குமார், நிவேதிதா சதீஷ் உள்ளிட்ட பல நடிகர்கள் நடிகைகள் முக்கிய கதாபாத்திரங்கள் நடித்திருந்தனர். ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் நடக்கும் கதையாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த படம் தமிழ், தெலுங்கு, இந்தி ஆகிய மொழிகளில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. 50 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் 100 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்து பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெற்றது. முன்னதாக லண்டன் தேசிய திரைப்பட விருது விழாவில் 2024 சிறந்த அயல்மொழி திரைப்பட பிரிவில் கேப்டன் மில்லர் திரைப்படம் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது என படத்தின் தயாரிப்பு நிறுவனமான சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் லண்டன் தேசிய திரைப்பட விருது விழாவில் 2024 சிறந்த அயல்மொழி திரைப்பட பிரிவில் கேப்டன் மில்லர் திரைப்படத்திற்கு விருது வழங்கப்பட்டுள்ளது. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுபோல சுவாரஸ்யமான தகவல் உங்களை வந்து சேர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.